வணக்கம். விளையாட்டு செய்திகள். இன்றைய ரவுண்டப். அமெரிக்காவில் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் தொடர் நடக்கின்றது. இதன் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்சொலியன் அமெரிக்காவின் நோவிகோ ஜோடி போர்ச்சுகலின் ஆலிவெய்ரா ஜோடியை 6-4, 1-6, 11-9 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. மலேசியாவில் அணிகளுக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடக்கின்றது. இதன் பெண்கள் பிரிவு லீக் சுற்றில் 1 வெற்றி, 2 தோல்வியடைந்த இந்திய அணி காலிறுதியில் இந்தோனேஷியாவை சந்தித்தது. இதன் முதல் ஒற்றையர் போட்டியில் இந்தியாவின் சிந்து மட்டும் வெற்றி பெற்றார். மற்றவர்கள் ஏமாற்றினர். இந்திய அணி 1-3 என்ற கணக்கில் தோல்வியை தழுவியது. இலங்கை வங்கதேச அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் தாக்காவில் நடக்கின்றது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 222 ரன்கள் எடுத்தது. 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த வங்கதேச அணி 110 ரன்களுக்கு சுருண்டது. இந்த அணி கடைசி 3 ரன் எடுப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. தென்னாப்பிரிக்கா சென்ற இந்திய அணி 6 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கின்றது. முதல் 3 போட்டிகளில் வென்ற இந்தியா 3-0 என முன்னிலை பெற்று வரலாறு படைத்தது. இரு அணிகள் மோதும் 4வது போட்டி 10ஆம் தேதி ஜோகனஸ்பர்க்கில் நடக்க உள்ளது. இதில் வெல்லும் பட்சத்தில் தென்னாப்பிரிக்கா மண்ணில் முதன்முறையாக கோப்பை வென்று வரலாறு படைக்கலாம்.